ரஷ்யாவுடன் மோத தயாராகும் பிரான்ஸ் யுத்தக்களமுடையல் பிரெஞ்சு துறப்புகள் ரஷ்யா உக்ரைன் நாடுகளுக்கிடையே யுத்தம் இடம்பெற்று வரும் நிலையில் தனது ராணுவத்தினை அனுப்ப உள்ளதாக பிரான்ஸ் அறிவித்துள்ளது நேட்டோ நேட்டோ அமைப்பின் ஒரு அங்கமாக இந்த ராணுவத்தினர் அனுப்பப்பட உள்ளனர் அமைப்பில் உக்ரைன் இல்லாத நிலையில் நேரடியாக உக்ரைனுக்கு பிரெஞ்சு ராணுவத்தை அனுப்ப முடியாது எனவே உக்ரைனுக்கு மிக நெருக்கமான நாடான எஸ்தோனியா நாட்டின் எல்லை பிராந்தியத்திற்கு பிரான்ஸ் ராணுவத்தை அனுப்ப உள்ளது ஏ எம் எக்ஸ் பத்திரக கவச வாகனம் இரண்டு ரஃபேல் விமானங்கள் விமானங்கள் என மொத்தமாக ராணுவத்தினர் அங்கு அனுப்பப்பட உள்ளனர் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் நேட்டோ போர்க்குழுவை வலுப்படுத்த பிரான்ஸ் கூடுதல் துருப்புகள் மற்றும் போர் விமானங்களை எஸ்தோனியாவுக்கு மார்ச் ஜனாதிபதி இமானுவேல் மாக்ரோன் குறிப்பிட்டுள்ளார் மார்ச் மாத தொடக்கத்தில் நேட்டோ உறுப்பு நாடான எஸ்தோனியாவில் இருநூறு மலை காலாட்படை வீரர்கள் நிறுத்தப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனை பாதுகாப்பதற்கே தாங்கள் முயற்சிப்பதாக பிரான்ஸ் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் எனினும் உக்ரைனிடம் போதிய வளங்கள் இல்லை என்பது பாரிய நெருக்கடி நிலைமையை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரான்ஸ் ஒரு குறிப்பிட்ட வகை ஏவுகணைகளை அனுப்பினால் உக்ரைனியர்களிடம் அதற்கான ஏவுகணை அமைப்பு இல்லை என குறிப்பிடப்படுகிறது அத்துடன் புதிய ஏவுகணைகளை செயற்படுத்துவதற்கு போதுமான உதவிகள் பெறுவதற்கு நேரம் போதுமானதாக இல்லை என்பதனால் தற்போதைய நிலையில் செய்யக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என பிரான்ஸ் குறிப்பிட்டுள்ளது